என்ன பண்றா ஒரு கொசுவல ஒண்ணு வாங்கி தரேன், ஒரு மெலிசா வந்து ஒரு போர் ஒண்ணு வாங்கி கொடுத்துறேன். தொடர்ந்து இந்த மாதிரி சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற, அதாவது இழுக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க வசித்து வருகிறார்கள். அவர்களை முடிந்தளவுக்கு நம்மளால் பார்க்கக்கூடிய இடங்கள்லையாவது அவங்களுக்கு உணவு, அவர்களுக்கு தேவையான தண்ணீர் ஏதாவது வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துட்டு இந்த சமுதாயத்திற்கான கடமையை நாமளும் செய்வோம். ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழைக்காலம், வெறும் மழைக்காலங்களில் கொசு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அதே போல் அவங்களுக்கு வந்து குளிர், இதை தாங்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு போர்வையை வாங்கி கொடுக்குற மாதிரியான கடமையும் அந்தந்த பகுதியில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாவில் யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஏதாவது நாம் உதவி செய்வோம். அதற்காக வடலூர் வள்ளலார் அவர் உடைய சத்திய தர்மசாலை ஒரு மிகப்பெரிய தொண்டை உலகம் முழுவதும் செய்து கொண்டிருந்தாலும் அந்தந்த பகுதியில் நாம் இப்போ நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் முடிந்த அளவுக்கு உதவி செய்து வருகிறோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு பாலப்பட்டியில் ஒரு வள்ளலார் சத்திய தர்மசாலையை அமைத்து அதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். இருந்தாலும் இப்போ வந்து பெரும்பாலும் ஆர்வமாக அவர்களே வந்து நாங்களும் தரோம், அதாவது எங்களுடைய பிறந்த நாள் அல்லது எங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு நாங்கள் எங்களால் முடிந்த பொருளாகவோ அல்லது தொகையாகவோ உங்களுக்கு வந்து இந்த தர்மசாலைக்கு வழங்கி அதை நாம் வந்து இது போன்ற சமூக அக்கறையோடு இந்த ஆதரவற்றவர்களுக்கு சாலையோரங்கள் இருக்கிறவங்களுக்கு இரண்டு வேளை உணவாக இரண்டு பொட்டணங்கள் கொடுத்துட்றது, ரெண்டு ரெண்டு பொட்டணமாக கொடுத்தா தான் அவங்க ரெண்டு வேளைக்காவது திருப்தியாக சாப்பிட முடியுங்கிற வகையில் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதனால் இதற்கு நம்ம இதனுடைய வங்கி கணக்கு விவரமும் அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கு விவரமும் அல்லது கூகுள் பே மூலமாக அனுப்பக்கூடியவங்களும் அனுப்புகிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ரூபாயிலிருந்து உங்கள் பங்களிப்பை, அரிசியாக இருந்தால் 100 கிராம் அரிசியிலிருந்து பருப்பு வகைகளோ இதர வகைகள் எண்ணெய் விளக்குக்கு தேவையான எண்ணெய் வகைகளையும் அனுப்பலாம். அன்புடன் காந்திவாதி ரமேஷ். நன்றி.